இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஜோதிமணி எம்பியாக உள்ளார். இவர் மீது திமுகவினர் அதிருப்தியில் உள்ளனர். கரூரில் இந்த முறை திமுக வேட்பாளர்தான் போட்டியிட வேண்டும் என்கின்றனர். இதனால் கரூர் தொகுதி திமுகவுக்கா காங்கிரசுக்கா என்ற குழப்பம் நீடிக்கிறது. இந்த சூழலில் கரூரில் திமுகவினர் பரிசு பொருள் விநியோகம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற பெயரில் வீடு வீடாக சென்று திமுகவினர் பிரச்சாரம் செய்கின்றனர். அப்போது நோட்டீஸுடன் 3 சில்வர் பாத்திரங்கள் அட்டை பெட்டியில் வைத்து கொடுப்பதாக கூறப்படுகிறது. அட்டை பெட்டியில் ஸ்டாலின், உதயநிதி போட்டோ இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் போட்டோவும் மின்சாரத்துறை அமைச்சர் என்ற பெயரிலேயே இடம்பெற்றுள்ளது. கரூர் லோக்சபா தொகுதி எந்த கட்சிக்கு என்பதே இன்னும் திமுக கூட்டணியில் முடிவாகவில்லை. அதற்குள் திமுக சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர்.